பழனியை அடுத்த நெய்காரப்பட்டி கே வேலூர் அருள்மிகு மண்டு காளியம்மன் உச்சி காளியம்மன் கோவிலில் 32ஆம் ஆண்டு பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் சுமார் 5000 பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்ச்சி செலுத்தினர். பழனி நெய்காரப்பட்டி கே வேலூர் அருள்மிகு மண்டு காளியம்மன் உச்சி காளியம்மன் கோவிலில் கடந்த மாதம் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது. நேற்று சண்முக நதியிலிருந்து மேலத்தாளங்களுடன் புனித நீர் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இரவு அம்மன் ரத ஊர்வலம் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற பூக்குண்டம் இறங்கும் விழாவில் 5000-க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பூக்குண்டம் இறங்கி நேர்ச்சி செலுத்தினர். சுமார் 4 மணி நேரம் பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. கோவில் முறைக்காரர் முதலில் இறங்கியவுடன் பக்தர்கள் இறங்கினர். 2 கைகளிலும் தீச்சட்டி, குழந்தைகள் கரும்பு தொட்டிலில் குழந்தை அம்மன் வேடம் அணிந்து என பல்வேறு வகைகளிலும் பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். ஒருவர் நாதஸ்வரம் இசைத்தபடியே பூக்குழி இறங்கினார். தொடர்ந்து கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல் என விழா நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்பட்டதால் இன்ஸ்பெக்டர் தென்னரசு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.